150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா மருந்து மற்றும் இதர உதவிப் பொருட்களை சமீப காலத்தில் வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியா பின்லாந்து இடையேயான உச்சிமாநாடு காணொலி மூலம் இன்று நடைபெற்றது. இம்மாநாட்டில் உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி, கொரோனா பாதிப்பு உள்நாட்டில் அதிகரித்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும், உலக நாடுகளுக்கும் இந்நோயின் பாதிப்பிலிருந்து உதவ இந்தியா தன்னால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்து வருவதாகவும் கூறினார். இந்தியாவில் 5,80,00,000 டோஸ்கள் கொரோனா தடுப்பூசி மருந்தை தயாரித்து 70க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் மனிதநேயம், ஜனநாயகம் மற்றும் வெளிப்படைத் தன்மையிலான விதிமுறையுடன் சார்ந்த நல்லுறவுகளை தொடர்ந்து பேண விரும்புகிறது என்று கூறிய பிரதமர், உலக அரங்கிலும் இத்தகைய அணுகுமுறையை பின்பற்ற வேண்டுமென்று விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா பின்லாந்து இடையே தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள், பசுமை எரிசக்தி, சுற்றுச்சூழல், கல்வி ஆகிய துறைகளில் இணைந்து செயல்பட இந்தியா விரும்புவதாகவும், வரும் 2030 450 GW பசுமை மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சர்வதேச சூரிய கூட்டணி திட்டத்தின் கீழ் உலக அரங்கில் இந்த மின் உற்பத்தியில் ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமென்று இந்தியா எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய பின்லாந்து பிரதமர் சன்னாமரின், இந்தியாவுடன் தகவல் தொழில்நுட்பம், கல்வி, டிஜிட்டல் துறைகளில் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக கூறினார். சர்வதேச விவகாரம், இரு நாடுகளுக்கிடையேயான ராஜ்ய நல்லுறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும், தொழில் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.